வணக்கம் பெரியவர்களே, இது என்னுடைய அன்பு நண்பர் நட்பு வட்டத்தில் இருக்கிற திரு ஜிம் ப்ரவுன் சுவாம் பிள்ளை அவரோடு நடத்திய சம்பாஷணையின் அடிப்படையிலே ஒரு தெளிவிற்காக போடுகிறேன். ஆழமாக உற்று நோக்கினால் பேரரசு கவிப்பேரரசா அல்லது இசைஞானியா என்று நாங்கள் பார்க்கின்ற போது தகமை தகுதி திறமை அதை தாண்டி அவர்களுடைய தனி உடைமை என்று பார்க்கின்ற போது இன்னார் சந்தர்ப்பம் வழங்கி பாருங்கள் என்னால் முடிகிறதா என்று கேட்டுத்தான் அவர் புகழ் பெற்றார் என்று அவருடைய சகோதரர் சொல்லியிருக்கிறார். இதுதான் இப்போது இணையங்களிலே பிரபல்யமாகிறது, இணையதளங்களிலே. நான் சொல்கிறேன், இருவரும் தகமை ஒரே தகமை, தகுதி ஒரே தகுதி, அதிலே மாற்றுக்கருத்து இருவருக்கும் இல்லை. ஆனால் உயர்ந்தது தாழ்ந்தது அல்லது இவர் அவர் என்று ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்வது அல்லது மலினப்படுத்துவது அல்லது ஒருவரை ஒருவர் நயப்புடைப்பதல்ல, நசுக்காக பேசிக்கொள்வது என்ற அடிப்படையில் பார்த்தார். இசைஞானி இளையராஜா 1000 படங்களுக்கு மேல் இசையமைத்து விட்டார். 1976 ஆண்டே அவர் திரை இசை அமைப்பாளராக வந்து விட்டார். அவருடைய பாடல்கள் பெருமதி மிக்கவை, பலராலும் ரசிக்கப்படுபவை. சமகாலத்திலே அதாவது MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனுடைய இசைக்குழுவில் இருந்தவர், எனது மாற்றுக்கருத்து இல்லை. பின்னாளிலே அவரோடு சேர்ந்து இசையமைத்திருக்கிறார். ஆனால் 1000 படங்கள் இசையமைத்திருக்கிறார். இந்தியாவின் 6 மொழிகளிலும் இசையமைத்திருக்கிறார். அதை தாண்டி ஜப்பானிய நாடு தயாரித்த கீபோர்ட் அதிலே சிம்பனி என்கின்ற புதிய இசை மெருகை, அந்த அந்த இசைக்கருவியினால் இன்னதுதான் முடியும் என்று அவர்களால் தயாரித்து வழங்கப்பட்டதிலே புதிதாக கண்டுபிடித்த சிம்பனிக்கு ஜப்பானிய அரசு அவருக்கு பாராட்டுதலும் சான்றிதழும் வழங்கியிருந்தது. எனவே அவர் சிம்பனி என்பது அவரைத்தான் சொல்கிறது இசைஞானி என்று. அதை தாண்டி இருவரும் திராவிடக் கழகத்தினால்தான் புகழ் பெற்றிருக்கிறார்கள். கலைஞர் கருணாநிதி தான் இசைஞானி என்று பட்டம் கொடுத்திருக்கிறார். இருவருக்கும் பார்த்தால் இருவரும் அரசியல் பின்புலம் கொண்டவர்கள். என்னென்று கேட்டால் இப்போது கவிப்பேரரசு வைரமுத்து உங்களுக்கு தெரியும், 7 முறை தேசிய விருந்து பெற்றவர் பாடல் ஆசிரியராக. அதை தாண்டி பத்மஸ்ரீ பெற்றிருக்கிறார். பத்மபூஷனோ பத்மபிபூஷனுக்கோ அவர் தெரிவாகவில்லை. அது அரசியல் காரணங்களா அல்லது ஏதோ அது விடலாம். ஆனால் அவருடைய படைப்புகள் வந்து எப்பொழுதும் தமிழ் பாட நூல்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பெரும் பங்கு வைத்திருக்கிறது. எளிய இலகு தமிழ் பாமரனால் அது உணரக்கூடிய வகையிலே அவருடைய தமிழ் படைப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் அவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் என்று அவருடைய முதல் படைப்பு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் எந்த மொழியை தாக்கி எழுதணும் எதிர்க்க வேணும் ஆளுமை செலுத்துகிறது என்று உணர்ந்தாரோ அந்த மொழியை அவரால் தவிர்க்க முடியவில்லை. எனவே முதல் படைப்பிலேயே அவர் கள்ளிக்காட்டு இதிகாசம். இதிகாசம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ராமாயணம் மகாபாரதம் தண்டாலும் இதிகாசம் என்று அவர் தன்னைத்தானே புகழ்ந்து அதிலே பெயர் வைத்திருக்கார். பிழை என்று இல்லை, நான் சொல்கிறேன். ஒரு தகமை திறமை என்பது ஒரு அனுகூலத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும் பிறரால், தன்னால் அல்ல. எனவே அது வேறு விடயம். இருந்தாலும் மொழியை பொறுத்தவரையிலே அவருடைய படைப்புகள் தமிழுக்கு வலு ஆதாரமானவை. இலகு நடை தெளிவு என்பதிலே அவர் சிறந்தவர், அதில் மாற்று கருத்து இல்லை. எனவே திராவிட கழகத்தினுடைய ஆஸ்தான தமிழ் மொழி கலைகளில் அவர் தான் நடுநாயகம், அதில் மாற்று கருத்து சொல்ல முடியாது. அவருடைய கவிதை இல்லாமல் கவியரங்கு இல்லாமல் திராவிட கழகத்தின் எந்த மகாநாடோ அல்லது தமிழ் மகாநாடோ நடப்பதில்லை, அது வேறு விடயம். இருந்தாலும் சொல்கிறேன், மொழி என்று வந்துவிட்டால் அது இனத்தைத்தான் குறிக்கப் போகிறது, பின்னாளிலே மலினப்பட்டு போகும். அது இன்னாருடையது, இன்னத்துக்குள் அதை அடைத்து விடலாம், அது கீழ்த்தரமாக போய்விடும். ஒரு மொழிக்குள் கொண்டு போய் சேர்க்கப்படாது. ஒரு படைப்பு இன்ன மொழியில் வந்தாலும் அது இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கப்படும். எனவே இன்ன மொழியில் உரிய காப்புரிமை கொடுக்க வேணும்னு சொல்ல முடியுமா? இப்போ திருக்குறளுக்கு ஆங்கிலத்திலே ஒருவர், இப்போது சிங்களத்தில், இப்போது இலங்கையிலே இப்போது திருக்குறள் அனைத்து பாடசாலைகளிலும் அனைத்து ஆசிரியர்களாலும் பயன்படுத்தப்படுகிறது. பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் சொல்கிறார்கள், இது திருக்குறள் தமிழ் மொழியிலிருந்து சிங்கள மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. சிறிது காலத்தின் பின் அது சிங்கள மாணவர்கள் சொல்வார்கள், இது எங்களுக்கு பாடசாலை படிப்பித்தது சிங்கள மொழியை. அது வேறு விடயம். நான் சொல்கிறேன், இப்போது அண்மையிலே இப்போது அநேகமான இடங்களிலே திருக்குறள் சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பின் அது பாடசாலைகளிலே இப்போ பயிற்றுவிக்கப்படுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், இப்போது அண்மையில் ஒரு அரசியல் கூட்டத்திலே திருவள்ளுவருடைய திருக்குறளைத்தான் ஒருவர் சொல்லியிருந்தார், இதுதான் இனி உலகிற்கு தேவையாக.